மரியாதைகள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்கு போகலாம். தி ஸ்டோரி பிகின்ஸ். ஒரு நாள் நல்ல சனி டே, குழந்தைகள் எல்லாரும் ஜாலியா பலூன்ஸோட விளையாடிட்டு இருந்தாங்க. பறவைகள் எல்லாம் பேர்ட்ஸ் ஹாப்பியா ஃப்ளை பண்ணிட்டு இருந்தது. அப்போ அங்க ஒரு தாத்தா வந்தாரு. தாத்தா கிட்ட ரெண்டு பைகள் பேக்ஸ் இருந்தது. பேக்ல என்ன தாத்தா? ராணி கேட்டா. தாத்தா சிரிச்சிட்டு பையில மேஜிக்கல் பீன்ஸ் விதைகள் இருக்கு, இத ஆசையா பிளான் பண்ணா உங்களுக்கு சர்ப்ரைசஸ் தரும்னு சொன்னாரு. ராணியும் ரவியும் உடனே அந்த சீட்ஸ் விதைகளை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. டைம் ஃபார் அ குயிக் பிரேக். குவிஸுக்கு போலாமா? What was in the old man's bags? தாத்தாவோட பையில என்ன இருந்தது? Seeds, gold coins, money, இல்லனா food. எது இருந்தது? இங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். Seeds, விதைகள். Correct answer. Congratulations. ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. எப்படா மார்னிங் வரும், நம்ம சீட்ஸ் பிளான்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோ சூரியன் வந்தாச்சு. That's our morning. இங்க பாருங்க, ராணி வச்ச செடி ஓ எவ்வளவு அழகா வளருதுன்னு ரவிக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ரவியும் செடி வைக்க அதுவும் வளர ஆரம்பிச்சது. ராணியும் ரவியும் ஆசையா செடியோட இருந்தாங்க. செடி கிட்ட பேசுவாங்க, பாடுவாங்க. இப்போ இது பெரிய தோட்டம், கார்டனாவே ஆயிடுச்சு. இந்த அன்பு தோட்டத்தை பத்தி கேட்டு எல்லா குழந்தைகளும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. அவங்களும் நானும் செடி வைப்பேன் அப்படின்னு வச்சு எல்லா இடத்துலயும் பூக்கள் தோட்டம் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. ரெண்டாவது பிரேக்குக்கு போகலாமா? ரெடி ஃபார் குவேஸ். இந்த செடி வளர என்ன மெயின் சோர்ஸா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன், பிளான்ஸ் அண்ட் சன்லைட், சீட்ஸ் அண்ட் மணி, ஆர் இது எதுவுமே இல்ல? நன் ஆஃப் த அபவ். நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். Correct! Love and affection.
பாசத்தால மட்டும்தான் இந்த செடிகள் அழகா வளரும். கரெக்ட், கிரேட் ஜாப். செடிகளை நிறைய வளர்த்து இந்த பூமிய காப்பாத்தலாம். நான் ரெடி, நீங்க ரெடியா? Thank you so much. உங்க கமெண்ட்ஸும் வேற வீடியோஸ் ஐடியாஸ் இருந்தா அதையும் எங்களோட இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராம்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.